மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். 12th பப்ளிக் 2023க்கான ரிசல்ட்ஸ் May 5th வரும் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா வேறு டேட்டுக்கு மாறலாம் அப்படின்னு அரசல் புரசலாக அன்அஃபிஷியல் நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நியூஸ் கிடச்சிருச்சு. ஏன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இருக்கார்ல, அவர் இன்றைக்கி செய்தியாளர்கள்கிட்ட பேசுகிறப்ப அவர் ஓப்பனாகவே சொல்லிட்டார். எஸ் ஸோ செய்தியாளர்கள் வந்து கேட்டாங்க ஃபஸ்ட் இந்த மாதிரி May 5th வந்து ரிசல்ட் வராது அப்படின்னு சில தகவல்கள் அரசல் புரசலாக வருது சார் அப்படின்னு கேட்குறப்ப அவர் என்ன சொல்லிட்டாருனா, எஸ் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது சம்மந்தமாக ஆலோசனை பண்ணிகிட்ருக்கோம், எதுவாக இருந்தாலும் சீஃப் மினிஸ்டர்கிட்ட கொண்டு போயிட்டு அவர்கிட்ட கேட்டுட்டு தான் டிசைட் பண்ணுவோம்னு சொல்லிட்டார். ஸோ இன்டெரக்டாக என்ன சொல்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் மாறிடும். ஏன்னா May 7th நீட் இருக்குது. ஸோ நீட் டேட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ரிசல்ட்ஸ் வெளியிட்டால் கண்டிப்பாக நீட் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே டிப்ரெஸ்ட் ஆயிடுவாங்க. என்ன இருந்தாலும் அது வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் ஆகும், நீட்டை சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால் நீட் முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் வரும். மேபி May 10th மே 12 அந்த ரேஞ்சில் நிச்சயமாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அஃபிஷியல் டேட் இனிமேல் தான் சொல்லுவாங்க, சிஎம் கூட ஆலோசனை பண்ணிவிட்டு சொல்லுவாங்க. மற்றபடி எல்லா ப்ராசஸுமே மோஸ்ட்லி ஓவர். இன்னொரு 20% அந்த டேட்டா பேஸ் ப்ராசஸ் மட்டும்தான் இப்போ போயிட்டுருக்கு, மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் தான். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் இட், தேங்க்யூ.